ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் தி எக்ஸ்ட்ராடினரி அட்வென்ச்சர் ஆஃப் ஆடல் பிளாங்க்ஷிப். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ட்வின்ஸ் ஆடல் அகேதா அப்படின்றவங்க பயங்கர சீரியஸா டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல அகேதா தன்னோட தலையில இருந்த கொண்ட ஊசி கீழே விழுந்து அது தன்னோட தலையில குத்தி கோமா ஸ்டேஜுக்கும் பரல ஸ்டேஜுக்கும் போயிடுறாங்க. மோர்லஸ் இவங்க ஒரு 5 வருஷமா உயிரோட இருக்காங்களா செத்தாங்களானே தெரியாம அப்படியே நிலைச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட உயிரை திரும்ப கொண்டு அவருக்கு திரும்ப உயிர் கொடுத்து தன்னோட கூட பிறந்த அகேதாவோட உயிரை திரும்ப கொண்டுட்டு வரதுக்கு இந்த மிஷன்ல அஜிலி சக்சஸ் ஆனாங்களா இல்ல என்னாச்சு அப்படிங்கறத பார்க்க போறதுதான் இந்த கதை. இந்த கதை மிஸ்டரி அட்வென்ச்சர் ஆக்ஷன் காமெடி மூவி. படத்தை கடைசி வரைக்கும் பாருங்க, செம ஃபன்னா இருக்கும். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கோங்க, மறக்காம ஷேரும் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாரிஸோட மாநகரத்தை காட்டுறாங்க. அது ஒரு இரவு வேளை. அங்க ஒரு ஸ்டேஜ்ல கேப்ரே பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருக்கு. செம்ம சூடா ஸ்டேஜ்ல ஆடுறவங்களோட ஆட்டம் கலை கட்டிட்டு இருக்கு. அங்க இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு ரேமன் ஷர்ட் போட்ட, அவரோட பேரு ரேமன் தாங்க, ஒரு பெரிய ஆளு அங்க சர்வ் பண்ணிட்டு இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு ஏதோ குசு குசுன்னு காதுல சொல்ல, அவரு நேரா ஒரு பொக்கே எடுத்துக்கிட்டு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் கிட்ட போய் ஏதோ சொல்ல, அந்த அம்மா நம்ம ரேமண்ட பயங்கர ஆச்சரியமா பார்த்து ஒரு ஃப்ளைங் கிஸ் குடுக்குறாங்க. அத காதுலயே ஊதுவிட நம்ம ரேமண்டும் அதை கரெக்டா புடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. இந்த பக்கம் காட்டுறாங்க, ஒரு குண்டு ஆசாமி செம்மையா சரக்க போட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு சிலைக்கு கீழே ஒன் பாத்ரூம் போறாருங்க. திடீர்னு அந்த சிலைக்கு பக்கத்துல இருக்க பில்டிங்ல இருந்து ரெயின்போ மாதிரி பல கலர் ஒரு மாதிரி ஜூம்னு வர அதை பார்த்து அப்படியே பயந்து போய் நிக்கிறாரு. அந்த பில்டிங் பொறுமையா வெளியில வருதுங்க. அந்த முட்டை விட்டு வெளியில வந்தது அந்த மியூசியத்துல தக்க புக்க தக்க புக்கன்னு குதிச்சுக்கிட்டு நடக்க முடியாம விழுந்து விழுந்து எந்திரிச்சு ஓடுது. அதே சமயத்துல ப்ரொஃபசரை காட்டுறாங்க, அவரும் அதே மாதிரி ஆக்ஷன் கொடுக்கறாரு. ஒரு போட்டோவை பார்த்துட்டு நிக்குது. அந்த போட்டோல நிறைய டைனோ பேர்ட்ஸ் காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறத இந்த பறவையும் பாக்குது. ஓ, நம்ம காட்டுக்குள்ளதான் சுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கை விட்டு சீலிங்ல இருக்கிற கிளாஸ் ரூஃப உடைச்சுக்கிட்டு வெளியில போயிடுது. சம ஹைல பறந்துட்டு இருக்குங்க. நம்ம ப்ரொஃபசர காட்டுறாங்க, அவரும் கைய விரிச்சு பறவை மாதிரி வீட்டுக்குள்ளேயே பறந்துட்டு இருக்காரு. அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா, ராஜாவோட உயிர் கிளி கிட்ட இருக்குன்னு, அதே மாதிரி நம்ம ப்ரொஃபசரோட உயிர் இந்த டிராகன் கிட்ட இருக்கு. அடுத்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கொரட்டை விட்டு மூணு பேரும் தண்ணியில மூழ்கிடுறாங்க. இந்த போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் நம்ம டிடெக்டிவ் ஆபீசருக்கு கால் பண்ண, தூங்கிட்டு இருந்தவரு டக்குன்னு ஷூ எடுத்து காதுல வச்சு ஹலோ அப்படிங்கிறாரு. ஐயோ, இது ஷூவா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு கடகடன்னு போன் கிட்ட வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சோன்னு, இத நேரா அவருக்கு சொல்லுங்க இவருக்கு சொல்லுங்கன்னு மாத்தி மாத்தி கால் பறந்துகிட்டே இருக்கு. ஃபைனலா போலீஸ் ஆபீசருக்கு கால் போது. போலீஸ் ஆபீசர் பெரிய ஒரு டிடெக்டிவ் ஆபீசருக்கு கால் பண்றாரு. அந்த டிடெக்டிவ் ஆபீசர் இன்னொருத்தருக்கு கால் பண்ணி இந்த வேலைய சொன்னோன்னு தண்ணிக்குள்ள ஜீப் விழுந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக எல்லா டிடெக்டிவ் ஆபீசரும் ஒன்னா கூடிடுறாங்க. அந்த சமயத்துல ஒரு ஃபேமஸ் ரைட்டரை காட்டுறாங்க, அவருக்கு மெயின் வேலையே எழுதுறது 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 தான். அடுத்த வேலை நம்ம ஹீரோயின் அடலிய அப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக லவ் லெட்டர் எழுதுறது தான். அவரு எழுதுற காதல் கடிதங்கள் குப்பை தொட்டியை தான் நிறைச்சிருக்குங்க. அந்த அளவுக்கு இப்படி எழுதலாமா அப்படி எழுதலாமான்னு மாத்தி மாத்தி எழுதிட்டு இருப்பாரு. ஏதோ ஒண்ணத்தை எழுதி எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பாரு. முதல்ல நம்ம ஹீரோயின் கிட்ட பழகணும் இல்லையா. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கரமான ரைட்டர் கம் ஆர்கியாலஜிஸ்ட். சோ அவங்க நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதி அவங்களோட ஆட்டோகிராஃப் போட்டு யார் வாங்குறாங்களோ அவங்களோட பேரையும் போட்டு கொடுக்கறது அவங்களோட வழக்கம். அதே மாதிரி ஒரு புக்கை எழுதி அதை செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. அந்த புக்கு கேட்டோன்னு இவரோட பேர் என்ன அப்படின்னு முதல் முறையா நம்ம ஹீரோயின் கேட்க இவரும் தன்னோட பேரை சொல்றாரு. அந்த பேரு அழகான பேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன்னோட ஆட்டோகிராஃப போட்டு அதுக்கு கீழே அவரோட பேரையும் போட்டு புக்கு கொடுத்துறாரு. ஹீரோயின் எஜிப்துக்கு கிளம்பிடுறாங்க. எஜிப்துல ஒரு ஒட்டகத்துல போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்க உள்ளூர் வாசிகளோட துணையோட
கூட அவங்க போய் இப்ப புதையல எடுக்க போறேன் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொன்னதுனால அவங்க கூட சில பேர் துணைக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல உள்ளூர்வாசி ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கிற இடத்த காமிச்சு இதுக்கு அடியிலதான் புதையல் இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் நல்லா தெரியுமா இதுக்கு அடியிலதானா அப்படின்னு கேக்குறான். ஆமா இங்க நிறைய மம்மிஸும் இருக்கு, அதை தாண்டி புதையலும் இருக்கு, அந்த புதையல எடுக்கிறதுக்கு தான் நம்ம போறோம் அப்படின்ற மாதிரி உள்ள போக ட்ரை பண்றாங்க. அப்ப ரெண்டு பேர் வந்து நாங்களும் உங்க கூட உதவிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல சரின்னு நம்ம ஹீரோயின் சொல்றான். ஏதாவது டீ சாப்பிடுறீங்களா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்டோன்னே என்ன பார்த்தா டீ குடிக்கிற மாதிரியா இருக்கு அப்படிங்கிறா. அடுத்து எல்லாரும் கீழே இறங்குறாங்க. பள்ளத்தாக்குள்ள கீழே இறங்கினா ஒரே மணலும் பழைய கயிறுகளும் ஏணிகளும் இருக்கு. என்ன எதுன்னு செக் பண்ணி பார்க்கும் போது ஒரு கயிறுல இருந்து ஏதோ ஒரு லிக்விட் சொட்ட அதை எடுத்து ஹீரோயின் கையில தேய்ச்சிக்கிறா. ஏன்னா அவ கை ஆல்ரெடி வறண்டு இருக்கும், மேல இருக்கவன் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா கூட கையதான் கழுவா. சோ அத ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு என்ன எது எப்படி திறக்கிறதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒருத்தன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு கத்த அந்த பக்கம் போய் பார்த்தா இவங்க கையில வச்சிருந்தா மேப் மாதிரி ஒரு ஓவியம் மாதிரி ஒண்ணு இருக்குங்க. இவங்க கையில இருக்க மேப்ப ஒண்ணு சேர்த்து பார்த்தா அந்த ஓவியத்துல என்ன எழுதி இருக்குன்னா இறப்பு, அதன் வழி சென்றால் பிறப்பு அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி அவ ஃபாலோ பண்ணி ரவுண்டா ஒண்ணு இருக்கு, அதை புஷ் பண்றா, டக்குன்னு ஒரு பெரிய கல்கதவு ஓபன் ஆகி உள்ள இருந்து என்னமோ ஒரு கருப்பு கலர் லிக்விட் மாதிரி வெளியில வருதுங்க. நம்ம ஹீரோயின் ஷூல கூட அது பட்டுருது. ஹீரோயின் விலகி நிக்கிறா. அந்த சமயத்துல பின்னல இருந்து ஒருத்தர் நம்ம ஹீரோயினோட கழுத்துல கண்ணை வச்சுட்டு உன்னோட வேலை இதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறான். எவனோ ஒருத்தர் யார்கிட்டயோ சொல்லி இங்க புதையல இருக்குது அதை யார்கிட்டயும் கொடுக்க கூடாது, நம்மளே அதை அபகரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு நிறைய பேரை கூட்டிட்டு வந்துடுறான். டே இப்ப கதவு தான் திறந்திருக்கு, உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் நீ நானான்னு சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு உள்ள போறாங்க. உள்ள போனவன ஹீரோயின் ஏதோ ஒரு தராசு மாதிரி இருக்குங்க, அதுல மண்ண அலந்து ஒரு தராசுல வைக்க திடீர்னு இன்னொரு கதவு ஓபன் ஆகுமா. அந்த கதவு ஓபன் ஆகி அதுக்குள்ள இறங்கி பாக்குறாங்க. குவியல் குவியலா காயின்ஸ், கோல்டு காயின்ஸ், ஜுவல்லரிஸ் அப்படி இப்படின்னு கிடக்குது. புதையல பார்த்த உடனே உழுந்தடிச்சு புதையல் மேல போய் உழுகுறானுங்க. எனக்கு தான் நகை, எனக்கு தான் காயின்ஸ் அப்படின்ட்டு உளுந்து பெறல்றானுங்க. அந்த ஹீரோயின் வியர்டா பார்த்துட்டு எனக்கு முக்கியமானது சவப்பட்டி அப்படின்ட்டு ஒரு சவப்பட்டிய திறக்கிறாங்க. அது பயங்கர கடினமா இருக்கு. அதை திறந்து உள்ள பார்த்தா ஒரு மம்மி கருப்பு கலர்ல அப்படியே பாடம் பண்ணப்பட்ட மாதிரி அப்படியே இருக்குங்க. கண்ணை மூடிக்கிட்டு இது போதும் இதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு அவ கூட வந்திருக்கவன் இது ரொம்ப ஹார்டா இருக்கே, இந்த மம்மியோட சவப்பட்டியை தூக்குறது ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படிங்கிறான். இந்த மம்மியோட சவப்பட்டி தான் நம்மள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக போகுது அப்படிங்கிறான். புதையலுக்கு ஆசைப்பட்டவன்கள்ல ஒருத்தர் அவன் கழுத்துல போட்டிருக்க செயின் மாதிரி இருக்கிறது பாம்பு மாதிரி மாறி அவன் கழுத்தை இறுக்கி கொண்டுடுது. இன்னொருத்தன் அப்படியே புதையலோட அதுல பாதாளத்துக்குள்ள விழுந்துடுறான். இந்த பக்கம் அதுக்குள்ள வெளியில ஒருத்தன் அங்க இருக்கிற போலீஸ் ஜெனரல் எல்லாரையும் அந்த ஊர்க்காரங்க எல்லாம் கூட்டிட்டு வர பாக்கியோட வந்து இவங்க கிட்ட மல்லுக்கு நிக்கிறாங்க. எனக்குதான் புதையல் உனக்குதான் புதையல்னு பயங்கரமா சண்டை போட நம்ம ஹீரோயினையும் சரி பிடிச்சிடுறாங்க. ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்காடா அப்படின்னு கேட்க எதுவுமே இல்ல, வந்த வழி மட்டும்தான் அப்படிங்கிறான். இவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க. திடீர்னு அதுல ஒரு ப்ரொஃபசர் வந்திருப்பான், அவனுக்கு இந்த மம்மி மேல பயங்கர ஈடுபாடு, இது அவனுக்கு வேணுமாமா, அதனால ஹீரோயினை புடிச்சிடறான். அந்த மம்மி கிட்ட அவன் நெருங்கி போவாங்க. அந்த மம்மியோட தலை பொலக்குன்னு கீழே விழ அயந்து போனவன் பின்னாடியே ஓடுறான். வெளியில நம்ம ஹீரோயினை தான் போலீஸ் எல்லாம் புடிச்சிட்டு போயிருச்சு, எல்லாரு கையிலயும் கண்ணு. இந்த ப்ரொஃபசர் வந்தோடனே நம்ம ஹீரோயினை சுடுறதுக்கு ரெடியும் ஆயிடுறாங்க. சரி உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லுமா அப்படின்னு ஒன்னு, எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சிகரெட் வேணும், கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒன்னு ஹீரோயினுக்கு சிகரெட்டையும் கொடுத்து பார்த்தவும் வைக்கிறான். ஏய் நீ வச்சிருக்க லைட்டர் சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் கிட்ட நம்ம ஹீரோயின் பயங்கரமா வழிஞ்சு பேச அவரும் உருகிறாரு. கிட்டக்க போனவ நீ இங்கே கடந்து சாவு அப்படின்ட்டு அவர் கையில இருக்க லைட்டரை புடுங்கிக்கிட்டு அவரை புடிச்சு தள்ளி விட்ட வேகத்துக்கு அவரு போய் விழுந்த இடம் இந்த மம்மிஸ் எல்லாம் பாடம் பண்றதுக்காக ஒரு ரேப் பண்ணுவாங்க இல்லையா அந்த ரேப்பர் மிஷின் ஒண்ணு வச்சிருக்காங்க, அந்த மிஷின்ல போய் விழுந்துடுறாரு. இந்த பக்கம் கை கட்டோட ஓடுன நம்ம ஹீரோயின் அப்படியே பத்த வச்சுட்டு போயிடறா. ஏன்னா ஆல்ரெடி அங்க ஒரு லிக்விட் வந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அது ஒரு எரிபொருள். ஓடுன வேகத்துக்கு நேரா போய் திறந்திருந்த சவப்பட்டிக்குள்ள விழுந்துடுறா. அந்த மம்மி டக்குன்னு க்ளோஸ் ஆகி அது ஒரு அதல பாதாளத்துல விழுந்துருது. அந்த இடம் ஓட மாதிரி ஓடி ஆதோட கலந்துருதுங்க. இவ்வளோ அந்த பாக்ஸ் குள்ள இருக்கா, அது எவ்வளவு போர்ஸ்ல போனாலும் அவளுக்கு அடிபடல. அந்த பாக்ஸ் நேரா போய் அதே மாதிரி அந்த ஓடையில கலந்துருது. அந்த இடத்துல ஒரு மீன் பிடிக்கிறவரு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இந்த பாக்ஸ் திடீர்னு குபுக்குன்னு மேல வர ஆச்சரியமா அதையே பாத்துட்டு இருக்காரு. திடீர்னு அந்த சவப்பட்டி திறந்து நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. சாரி இங்க இருந்து கயிறு போறதுக்கு எந்த வழியா போனோம் அப்படின்னு அவரு கைய மட்டும் தான் காட்டுறாரு. ஹீரோயின் அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த மம்மியில ரேப் ஆனவர் இருக்காரு இல்லீங்களா கண்ணாடி ப்ரொஃபசர், அவரை அவசர அவசரமா ஒரு டென்ட் இருக்கு, ஏன்னா ரொம்ப நாள இந்த புதையல் ஆராய்ச்சி இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு, ஒரு டென்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு இவர் அவசர அவசரமா கூட்டிட்டு வந்து அவர் மேல சுத்தி இருக்க அந்த மம்மி ரேப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னு பாக்குறதுக்கே கர்ண கொடூரமா உட்காந்துக்கிட்டு நான் அவளை விடமாட்டேன் கொல்லுவேன் அப்படின்னு கத்துறாரு. உடனே ஆக்சிஜன் மாஸ்கே அவருக்கு வைக்கப்படுதுங்க. இந்த பக்கம் இந்த கேஸ பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ற போலீஸ் ஆபிசர் ஒருத்தர் இருக்காரு.
இல்லைங்களா, பயங்கரமா தூங்கி வழிஞ்சாரு. அவரும் அவரோட ரூபும் பாலத்துக்கிட்ட பயங்கரமா சரக்கடிச்சுட்டு ஒரு சிலை கிட்ட ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்தாரு இல்லைங்களா, அவரை புடிச்சிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த காலத்துல எவ்வளவு ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செக் பண்றதுக்கு ஒரு கருவியும் இருக்கு, அதுல ஒரு மாஸ்கும் அட்டாச் ஆயிருக்கு. அந்த மாஸ்க் எடுத்து இந்த குண்டோட வாயில வச்சு ஊது ஊதுன்னு சொல்ல ஆப்போசிட்ல பிங்க் கலர்ல ஒரு லிக்விட் மெர்குரி மாதிரி அப்படியே இன்க்ரீஸ் ஆகுதுங்க. அது 50 காட்ட, ஏயா 50 லெவலுக்கு நீ குடிச்சிருக்க, நீ சொல்றதெல்லாம் ஒரு வாக்கு மூலமா எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேக்க, சார் இல்ல சார் என்ன நம்புங்க, என் கண்ணால பார்த்த அங்க என்ன நடந்துச்சு நான் பார்த்தேன், என்ன நம்புங்க. ஒரு பெரிய டைனோசரஸ் பறவை பறந்து வந்து அந்த சாரியாட்ட பயங்கரமா குத்துச்சு. அந்த சாரியாட்ட கையால புடிச்சு தூக்குச்சு, புடிச்சு ஒலட்டு ஒலட்டுன்னு ஒலட்டுனதுல டிரைவர் வண்டிய பிரிட்ஜ உடைச்சுக்கிட்டு ஆத்துல விட்டுட்டாரு சார், அதுலதான் 3 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவன் என்ன சொல்றது அப்படின்னு அவரு புலம்பிட்டு இருக்க, அந்த சமயத்துல அவரோட பையே 3 போட்டோவை காட்டுறாருங்க. இறந்து போனதுல ஒருத்தர் கவர்னர், இன்னொருத்தர் அவரோட டிரைவர், 3வது கேப்ரே டான்ஸ் ஆடுற ஒரு லேடி அப்படின்னு காமிச்சோன்ன, இவருக்கு ஏன் இந்த வேலை, கேப்ரே டான்ஸ் ஆடுற லேடி கூட வண்டியில போனாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த குணநலத்துக்கு ஜெயிலையும் போட்டுறாங்க. அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு, இங்க பாருங்கடா அப்ரண்டிக்ஸ்ங்களா, இந்த விஷயம் மெயினா வெளியில தெரியக்கூடாது, பிரஸ் மீடியான்னு பரவிடும், ரொம்ப அசிங்கம் ஆயிடும்டா, கான்பிடென்சியலா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் மூச்சே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில பார்த்தா நியூஸ் பேப்பர் சுட சுட பறந்துட்டு இருக்கு, அதுல இந்த நியூஸும் ரிலீஸ் ஆயிடுது. பயங்கர வசூல் நியூஸ் பேப்பர் விக்கிறவனுக்கு. இந்த நியூஸ் பிரசிடண்டோட காதுக்கும் பரவிடுதுங்க. நியூஸ் பேப்பரை படிச்சு பார்த்த பிரசிடண்ட்டுக்கு செம்ம கோவம். அந்த சமயத்துல அவரோட பிஏ இந்த நியூஸ் எக்ஸ்பிளைன் பண்ண, அவரு சுத்த புல்ஷிட்டா இருக்கு, அந்த காலத்துல மாதிரி டைனோசரஸ் பறவைங்கிறீங்க, ஒன்னும் புரியல, எப்படி இந்த சாவு வந்துச்சு எனக்கு தெரியாது, யாராவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு பிளா பிளான்னு பேசிட்டு அவரோட பிஏவை வெளியில போக சொல்லிடுறாரு. அந்த சமயத்துல இவர் ஜன்னல் ஸ்கிரீன் அப்படி தூக்கி பாப்பாரு, அந்த ஜன்னலுக்கு கீழே ஒரு நாயும் இருக்கும், கருப்பு கலர் நாயுங்க. அடனா ஜன்னல் கிட்ட அந்த பறவை பறந்து வர மாதிரி பிரசிடென்ட் பார்த்தோன்னு தூக்கி வாரி போடுறவருக்கு பிஏ சின்ன கத்திடுறாரு. அதை கேட்டோன்னு போன பிஏ திரும்ப வந்து, சார் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமா அந்த பறவை உயிரோட இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு தெரியுது, நம்ம பாரிஸ்கே ஆபத்து, இமீடியட்டா இன்டீரியர் கூப்பிடுங்க அப்படின்னு. இன்டீரியர் அந்த பக்கம் போன் எடுக்கிறாரு. அவருக்கு இந்த நியூஸ் பறவை இமீடியட்டா, அவரு எதுக்கும் கவலைப்படாதீங்க பிரசிடென்ட், நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், அப் டு டேட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்ட்டு போனை வச்சவரு நேரா பர்ஃபெக்ட்னு ஒருத்தருக்கு கால் பண்றாரு. அவரு கால எடுத்த உடனே இந்த விஷயத்த கேட்டுட்டு அவரு நேரா போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹையர் அத்தாரிட்டிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னோன்னு அவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. சரிங்க சார் சரிங்க சார் சொன்ன, என்ன சரிங்க எனக்கு தெரியாது, 72 மணி நேரத்துக்குள்ள ஒரு உளவாளியை நியமிச்சு இந்த கேஸ சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஆர்டரும் போட்டுறாரு. அவரு உடனே சிவல்னு ஒருத்தருக்கு கால் பண்ணி 42 மணி நேரத்துக்குள்ள இந்த கேஸ லைவா நீ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்டரையும் போட்டோன்னு, சிவல் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், அவரு உடனே நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நியூஸ் பத்தி தெரியுமா தெரியாதா, 24 மணி நேரத்துல இந்த கேஸ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு, ஓகே என்ன சொல்லிடுறாரு, இந்த அனிமல் எங்கேருந்து வந்துச்சு, இந்த பறவை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. டக்குன்னு மியூசியம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது, மியூசியத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கிட்ட நம்ம ஹீரோயினை ப்ரொபோஸ் பண்ண ரைட்டர் ஒருத்தர் இருந்தாரு இல்லா, அவரு கூட அந்த மியூசியத்துல ஒருத்தர் இருப்பாரு, அந்த மியூசியத்தோட இன்சார்ஜ்னே வச்சுக்கலாங்க. உங்க ரெண்டு பேரும் இந்த முட்டை எப்படி உடஞ்சிச்சு, அந்த முட்டைக்குள்ளே என்ன வந்துச்சு, அது எந்த வழியா வெளியில போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அந்த இடத்துக்கு வந்து, இந்த மியூசியத்துல ஒரு ப்ரொஃபசர் இருப்பாரு இல்லைங்களா, அவரு யாரு, இங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் யாரு கொண்டு வந்து சேர்த்தது, சில ஆர்கியாலஜிஸ்ட் தோண்டி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து இந்த மியூசியத்துல சேர்த்திருப்பாங்க இல்லையா, அதுல பெரிய பங்கு யாரோடது அப்படின்னு கேட்க, மியூசியத்தோட நிர்வாக தலைவர் ஒரு பேப்பர்ல நம்ம ப்ரொஃபசர் எஸ்பிராண்டியோட அட்ரஸ் எழுதி கொடுத்துறாரு. இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ப்ரொஃபசர் அவரு தானே இந்த டைனோபோர்டுக்கு உயிர் கொடுத்தது, அந்த டைனோபோர்டும் இவர் தேடி வருங்க, இவர் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பாரு, ஒவ்வொரு ஜன்னலா பாக்குறாரு, பால்கனி வழியா வந்து உட்காந்துக்கிட்டு இவரையே பாத்துட்டு இருக்கும், வா வானு பாசமா கூப்பிடுறாரு. அதுவும் கடகடன் உள்ள வருது, உனக்கு பசிக்குதா இங்க பாரு சாப்பாடு அப்படின்னு கறித்துண்டுகளை எடுத்து எடுத்து போட, அதுவும் லபக்கு லபக்குன்னு முழுங்குது, இன்னும் கொஞ்சம் பசிக்குதா இந்தா வேணுமா அப்படின்ட்டு எடுத்து கொடுக்க அது பாட்டுல சாப்பிட்டு இருக்கு. அந்த சமயத்துல மியூசியத்துல அட்ரஸ் வாங்கின இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் எல்லாம் கதவை தட்ட, இந்த டைனோவும் அப்படியே ஒத்து பாக்குதுங்க. டக்குன்னு இவர் அந்த டைனோ ஒரு ஸ்கிரீன் பிரிண்ட் ஒளிய வச்சுட்டு கதவை வந்து திறக்கிறாரு. அந்த சமயத்துல நாங்க உங்களோட ஆராய்ச்சி கூடம் வீட்லயும் இருக்கு இல்லைங்களா, அதையும் நாங்க ஒரு சோதனை பண்ணணும், ஏன்னா திடீர்னு இந்த ஊருக்குள்ள ஒரு பறவை சுத்திட்டு இருக்கதா நாங்க கேள்விப்பட்டோம், அது மட்டும் இல்ல மியூசியத்துல அந்த முட்டைக்கு நீங்க தான் பராமரிப்பு அடிக்கடி பண்றதாவும் கேள்விப்பட்டோம், என்னாச்சு ஏதாச்சுன்னு நாங்க தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இது சாப்பிடுற டைம் சார், இந்த சமயத்துல வந்து இன்வெஸ்டிகேஷன் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொஃபசர் கேட்க, சரியான டைமுக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வெளியில நிக்கிற ப்ரொஃபசர் பயங்கரமா ஈசிக்கிட்டு உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்தோடனே உங்களுக்கு
உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா, இந்தாங்க அப்படின்னு ஒரு கர்ச்சிப்ல நிறைய அவிச்சு முட்டையை கொண்டு வந்து கொடுத்தோன்னே நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் அதை உரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு, கேள்வி மேல கேள்வியும் கேட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இந்த பறவையும் அந்த முட்டையை உரிக்கிறதையே பாத்துட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரு சாப்பிட்டாலும் அதுக்கு கோவம் வரும், ஏன்னா அந்த அளவுக்கு பசியில இருக்கு இல்லைங்களா. அந்த டைனோ பறவையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு, அது தன்னோட வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை தான் முட்டை போடக்கூடியது, ரொம்ப ரொம்ப பெக்குலியரான பேர்ட், பிளா பிளா பிளான்னு அதோட புகழை சொல்ல இந்த பக்கம் இவரு முட்டையை உரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவரு முட்டையை உரிக்கிறத பார்த்தோன்னா அந்த பேர்டு சும்மா இல்லாம சவுண்ட் எல்லாம் கொடுக்குது. என்ன சவுண்ட் வருது அப்படின்னா, அங்க ஒரு பஞ்சவர்ண பறவையோட கூண்டு ஒண்ணு இருக்கும், அதை காமிச்சு அதுதாங்க சத்தம் போடுது. இந்த மக்காவெல்லாம் சத்தம் போடும் இல்லைங்களா, அது மாதிரி இதோட வாய்ஸும் ஒத்து போனதுனால அதுதான் சத்தம் போடுதா அப்படின்ட்டு கேஷுவலா விட்டுறாங்க. திரும்பவும் இவரு முட்டையை உரிக்க ஆரம்பிக்க அந்த பறவை ஸ்கிரீன் பின்னல இருந்து பார்க்க ப்ரொஃபசர் அந்த பறவையோட புகழை சொல்ல இப்படியே சீன் போயிட்டு இருக்கும். திடீர்னு அந்த முட்டையை எடுத்து இவரு வாயில போடுவாரு பாருங்க, பறவைக்கு சம கோவம் வந்து ஸ்கிரீனை விட்டு வெளியில வந்து தக்க புக்க தக்க புக்குன்னு குதிக்குங்க. அந்த சமயத்துல அந்த பில்டிங்கே அதுல இருக்க லைட்ஸ் சீலிங்க எல்லாம் பேத்துக்கிட்டு கீழே விழுக அங்க இருக்க எல்லாருமே நில குழஞ்சு போயிடுறாங்க. ஆனா நம்ம ப்ரொஃபசர் மட்டும் கீழே விழுந்துடுறாரு, விழுந்தவரை மிதிக்காம அது குதிக்கும் பாருங்க. ஃபைனலா அந்த வீட்டை விட்டு பால்கனி வழியா வெளியில தப்பிச்சு போயிடுது. அந்த ரூமே களைஞ்சு போய் வீடே இடிஞ்சு போன நிலைமையில சிமெண்ட் எல்லாம் கொட்டி எல்லாரு மேலேயும் ஒரே தூசியா இருக்கும். என்னைய நடந்துச்சிங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆபீசர் ப்ரொஃபசரை பார்த்து கேட்க, அது குழந்தை சார், நீங்க முட்டை சாப்பிட்டீங்க இல்லையா அதனாலதான் அப்படின்னு சொன்னோன்னு புடுங்கியா இவனை புடிச்சு ஜெயில புடுங்கியா அப்படின்னு. இல்லீகலா ஒரு பேர்டுக்கு உயிரை கொடுத்து இந்த ஊருக்குள்ள சுதந்திரமா சுத்த விட்டு அதனால மூணு பேரோட மரணம் அப்படின்னு இவர் மேல கேஸ் அடுக்கப்படுது. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ட்ரெயின்ல வந்து இறங்குறா, அதுவும் அந்த சவப்பட்டிய வேற ஒரு மக்கி போன டப்பாக்குள்ள அடைச்சு எடுத்துட்டு வரா. அவளை பாக்குறதுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அவரு கூட வண்டியில கிளம்பி போனவ ப்ரொஃபசர் எஸ்பாண்ட்ரியோக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறா. நீரா வீட்டுக்கும் போயிடுறா. ஒரு சரக்கு ஊத்தி குடிச்சவ இவ கூட பிறந்த சிஸ்டர் கிட்ட போய் நின்னு அவளோட முகத்துல பிளஷ் எல்லாம் அப்ளை பண்ணி விட்டு, இத்தனை நாளை விட இன்னைக்குதான் ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு கண்ணு கலங்குனவ, இங்க பாரு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ், உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவரை உனக்காக கொண்டு வந்திருக்கேன், ஒரே வேலை அவரை உயிர்ப்பிக்கிறது தான், உயிர்ப்பிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு தன்னோட சகோதரி முன்னாடி அழுது புலம்புறா. அடுத்த சீன்ல ஜெயில அடப்பட்டு கிடக்குற ப்ரொஃபசர் எஸ்பிராண்டியோ காட்டுறாங்க, சார் உங்களை மீட் பண்ண உங்களோட அட்வொகேட் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு, அட்வொகேட்டா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தவர் செல்ல விட்டு வெளியில வர்றாரு. ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க அந்த இடத்துக்கு, நம்ம ஹீரோயின் ஒரு தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டு அட்வொகேட் மாதிரி வந்து ப்ரொஃபசர் முன்னாடி உட்கார, யாரு சார் நீங்க, உங்களே யாரு அப்பாயின்மெண்ட் பண்ணா அப்படின்னு கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோயின் மீசைய மாதிரி சொன்ன, நீயா அடிலி, எப்ப வந்த, எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோன்னு, ப்ரொஃபசர் உங்களுக்காக இரண்டாம் ராம்சேயின் மருத்துவரை கொண்டுட்டு வந்துட்டேன், அந்த மம்மி என்கிட்டதான் இருக்கு, உங்களுக்காக என் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்படியாவது வெளியில வாங்க, உங்களை நான் வெளியில கொண்டுட்டு போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே உண்மையா அப்பாயின்மெண்ட் பண்ண அட்வொகேட் செல்லுக்கு வந்துடுறாருங்க. அடுத்த நொடி என்ன, ஹீரோயினை புடிச்சு ஜெயிலுக்கு வெளியில தள்ளிடுறாங்க. அடுத்த சீன்ல மிஸ்டர் செயின்ட் ஹாபர்ட்னு வேற ஊரை சேர்ந்தவர் இன்வெஸ்டிகேஷனுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காரு. பிரஸ் மீடியான்னு அவரை சுத்தி பயங்கரமான கூட்டம். எப்படி சார், என்ன புதுவிதமான மெத்தட்ல இந்த கேஸ பத்தி நீங்க ஐடென்டிஃபை பண்ண போறீங்க, எப்படி அந்த பறவையை கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு, என்னோட துணைக்கு நம்ம இன்வெஸ்டிகேட்டரை என் கூட வச்சுப்பேன், உலகத்தின் உயரமான இடத்துக்கு மேல ஏறி உட்காந்து இந்த கேஸ கண்டுபிடிக்க போற அப்படின்னு சொல்றாரு. ஈஃபில் டவரை காட்டுறாங்க, என்னோட கண்டுபிடிப்புகளை அப்பப்ப உங்களுக்கு அப்டேட் பண்ற அப்படிங்கிற மாதிரி பிரெஸுக்கும் மீடியாவுக்கும் பதில சொன்னவரு அவரோட வேலையை தொடங்க ஆரம்பிச்சாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஜெயிலுக்குள்ள சாப்பாடு எல்லாம் பரிமாறுற மாதிரி ஒரு குண்டு லேடி வேஷம் போட்டுட்டு சாப்பாட்டு வண்டியை தள்ள முடியாம தள்ளிக்கிட்டு ஜெயிலுக்குள்ள போறாங்க. எல்லாருக்கும் கேக்குறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடை தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க. அந்த தட்டுல சாப்பாடு விழறத பார்த்தாலே சாப்பிட பிடிக்காது, அந்த அளவுக்கு ஹீரோயின் பயங்கரமான டெரர் வேஷத்துல உள்ள போயிருக்காங்க. உள்ள போன நம்ம ஹீரோயின் கிட்ட அங்க இருக்க ஹையர் அத்தாரிட்டி வழிஞ்சு வழிஞ்சு பேசுறான். உன்னோட பேர் என்னன்னு கேட்டோன்னு பிஜென் சொல்றா. அங்க கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க, இன்வெஸ்டிகேஷனுக்காக எல்லாரும் ஈஃபில் டவர் மேல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு தான் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்குமாச்சு, அவருக்கு பர்கர் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்க அதை நல்லா மோந்து பாத்துட்டு உட்கார்ந்துருக்காரு. வந்த புது ஆபீசரோ பைனாகுலர்ல பறவை பறக்குதா அப்படின்னு அவ்வளவு ஹைட்ல இருந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டோன்னு நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மேல நிமிந்து பார்த்தா டைனோ பறவை ஈஃபில் டவர் மேல உட்கார்ந்துருக்கு. அதை பார்த்த நம்ம டிடெக்டிவ்க்கு வாயே வரல, பேர்டு பேர்டு பேர்டுன்னு வாய்க்குள்ளே புலம்பிட்டு இருக்காரு. பட் வாயை திறந்து அவரால் பேச முடியல, அந்த அளவுக்கு அந்த டைனோ பறவையை பார்த்து பயங்கர பயம். அது நேரா அவரை நோக்கி பறந்து வருது. அதோட அந்த சீன் கட் ஆகி ஜெயில கட்டுறாங்க. சாப்பாடு பரிமாற போன நம்ம ஹீரோயின் நம்ம ப்ரொஃபசர் கிட்ட போயிட்டு அதே மாதிரி சாப்பாடை போட்டு அவரை கிட்டக்கு கூப்பிட்டு, நான் தான் மாறு வேஷத்துல வந்திருக்கேன், உங்களை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போக வந்திருக்கேன், உங்க சாப்பாட்டுக்குள்ள பேட்ச் இருக்கு, இங்க இருக்க ஹையர் ஆபீசரோட பேட்ச் திருடிட்டேன், அதை வச்சு எப்படி அதை தப்பிச்சு வெளியில வந்துருங்க அப்படின்னு நம்ம ப்ரொஃபசர் கிட்ட சொல்ல, அதே
அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க. பேஜ் காணா போனவரு கம்ப்ளைண்ட் பண்ண இந்த பக்கம் ஈஃபில் டவர்ல காட்டுறாங்க. நம்ம டிடெக்டிவ் தலையில ஏதோ சாணி மாதிரி இருக்க, அத புதுசா வந்தவரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இதுல அந்த பறவையோட டிஎன்ஏ இருக்கும், இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, என்னாச்சுன்னா அந்த பறவை மேலே இருந்து கீழே இவரோட சாப்பாட புடுங்க வந்துச்சா, அந்த சமயத்துல பாத்ரூம் போயிடும். இவர் தலை ஃபுல்லா பேர்டோட பாத்ரூம் தான் இருக்கும். இந்த பக்கம் யாரு புதுசா ஜெயிலுக்குள்ள வந்ததுன்னு கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயின வெளியில தள்ளிடுறாங்க. அடுத்த தடவையாவது கரெக்டா ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு அந்த வேஷத்தோட குலுக்கிட்டு போறாங்க. இந்த பக்கம் புதுசா வந்த மிஸ்டர் செயின்ட் ஹூபர்ட் ஒரு மேப்பை வச்சு எந்த பக்கம் எல்லாம் ஆடு மேயுது அந்த பக்கம் தான் இந்த பறவை போய் சாப்பிடறதுக்காக போகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். இந்த ஏரியாவோட மேப்ல கரெக்டா மூணு இடத்துல மவுண்டன்ஸ் இருக்கு, சோ கண்டிப்பா அந்த இடத்துல தான் ஆடுகள் மேயும். அதுல மெயினா பொட்டானிக்கல் கார்டன்ல தான் அந்த பறவை ஒரு நெஸ்ட கட்டி இருக்கும்னு ஒரு பிளானையும் போடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் திரும்ப சிஸ்டர் வேஷம் போட்டுட்டு ஜெயிலுக்குள்ள நுழையறாங்க. சிஸ்டர் தொப்பிய மட்டும் பாருங்களேன், செமையா இருக்குது. நேரா போனவங்க வழியில நிறைய பேரு எனக்கு ஜபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்க எல்லாருக்கையும் தட்டி விட்டுட்டு நேரா ப்ரொஃபசர் இருக்க செல்ல ஓபன் பண்றாங்க. அடுத்த நொடி ஜெயில இருந்து அவங்கள வெளியில தள்ளிடுறாங்க. இந்த தடவையும் தோத்து போயிட்ட, அடுத்து புதுசா ஒரு பிளான் பண்ணும்ட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இந்த பக்கம் பொட்டானிக்கல் கார்டனுக்கு போனவங்க ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்க இடத்துல இருக்காங்க. அந்த சமயத்துல மிஸ்டர் செயின்ட் ஹூபர்ட் கையில ஒரு துப்பாக்கி, அதை தப்பா ஹேண்டில் பண்ணதுனால ஒரு ஆட்டை சுட்டுறாரு. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் சிஸ்டர் வேஷத்துல கையில ஒரு ஊசி எடுத்துக்கிட்டு நம்பர் 28 செல்லுக்கு போனுங்க, அந்த செல்ல தான் என்னோட பேஷண்ட் இருக்காங்க, அவருக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு உள்ள போறாங்க. செல்ல ஓபன் பண்ணாங்களோ இல்லையோ டக்குன்னு ஓபன் பண்ணவருக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு சாரி அப்படின்ட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் ப்ரொஃபசரோட செல்ல ஓபன் பண்ணா, அம்மா நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அப்புறம் வரியா அப்படின்ட்டு அவர் திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மிஷனும் ஃபெயிலியர். இந்த பக்கம் காட்டுறாங்க இவங்க வேற ஒரு மவுண்டனுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் லைட்டுக்கு வந்து அந்த பேர்டு வருதா இல்லையான்னு பாக்கலான்னு அங்க இருக்க ஆடுகள் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஜெயிலர் வேஷம் போட்டுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள வராங்க. ஜெயிலரை ரிலீவ் பண்ண வச்சுட்டு அந்த இடத்துக்கு இவங்க உள்ள வந்தவங்க கட கட கடன்னு ப்ரொஃபசரோட கேட்டை ஓபன் பண்ணி பார்த்தா வேற ஒருத்தன் படுத்திருக்கான். எங்கப்பா இங்க இருந்த ப்ரொஃபசர் அப்படின்னு கேட்க, அவரை வேற செல்லுக்கு மாத்திட்டாங்க, எக்ஸிகூஷனுக்கு முன்னாடி அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னோன்னு எக்ஸிகூஷனா என்ன ஆக போகுது அப்படின்னு பதட்டமா கேட்க, அவரோட தலையை வெட்டி அவரை கொல்ல போறாங்க, எப்படி அவரை காப்பாத்துறது அப்படின்னு ஹீரோயின் பதட்டமா கேக்குறா. அவரை காப்பாற்ற முடியாது, அவரை காப்பாத்தணும்னா அவரு தொலைஞ்சு போனாதான் முடியும் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அவ கையில இருந்த கொத்து சாவியை அவங்கிட்ட தூக்கி எறிஞ்சிட்டு கடகடன்னு அடுத்த பிளான யோசிக்க வெளியில போயிடறா. இந்த பக்கம் பிரசிடென்டோட வீட்டுல காட்டுறாங்க. அவரு நெல்சன் ஒரு நாய் கூட ஜாலியா பால் விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் அங்க போக, உன்ன இன்டர்வியூல பாத்ததுமா, உன்னோட அழகான சிரிப்பு எங்க சிரிச்சு காட்டு அப்படின்னு கேக்க புக்கன்னு சிரிச்சவங்க, இப்ப உங்களை நான் பாக்க வந்ததே ஒரு அர்ஜென்டான விஷயத்துக்கு தான். நீங்க எத்தனை பேரை இந்த எக்ஸிகூஷன்ல இருந்து வெளியில எடுத்திருக்கீங்க, இப்ப ஒரே ஒரு உயிரை நீங்க வெளியில எடுக்க வேண்டியது இருக்கு, அது வேற யாரும் கிடையாது நம்ம ப்ரொஃபசர் எஸ்பானியோவ அப்படின்னு சொல்ல, அவரோட கேஸ் எனக்கு நல்லா தெரியும், மூணு பேரு அவரால் இறந்து போயிருக்காங்க, ஆப்பிரிக்கால இருந்து ஒரு பெரிய டைனோசரஸ் முட்டையை எடுத்துட்டு வந்து அதுக்கு உயிர் கொடுத்திருக்காரு, அது எவ்வளவு பெரிய தப்பு, செத்த அனிமல்ஸ வச்சு பார்த்தா செத்த காலேஜ் இருக்க மாதிரி நம்ம மியூசியம் இருக்கு, அதை விட்டுட்டு முட்டையெல்லாம் உயிர்ப்பிக்கலாமா, சரி உனக்காக யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நாய் வல்ல வல்லன்னு குலைக்க கையில வச்சிருக்க பால பிரசிடென்ட் தூர தூக்கி போட்டு போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, அந்த டாக் அதே இடத்துல நின்னுகிட்டு திரும்பவும் வல்ல வல்லன்னு குலைச்சிட்டு இருக்கு. டக்குன்னு பிரசிடென்ட் கிரவுண்ட நோக்கி ஓடுறாரு. இங்க பாருடா பால உனக்காக இங்க போட்டிருக்கேன், இங்க வா அப்படின்னு கூப்பிட, ஹீரோயின் நாய் பக்கத்துல நின்னுட்டு என்ன மான்ஸ்டர் பார்த்த மாதிரி குலைச்சிட்டே இருக்க அப்படின்னு, அந்த நாய் மேல பாத்துட்டு இருக்கு, என்னத்த மேல பாக்குதுன்னு இவ்வளவு நிமிந்து மேல பாக்குறா, மேல பார்த்தா டைனோ பறவை நேரா உட்காந்துட்டு இருக்குமா, அது இவங்கள பார்த்து பறந்து வர மெயினா பிரசிடென்ட பார்த்து தான் பறந்து வருது. டக்குன்னு ஹீரோயின் பிரசிடென்ட் கிட்ட கடகட கடன்னு ஓடி போய் ஒரு மேல புதக்கடியேன்னு உழ அந்த பறவை நாயை தூக்கிட்டு போயிடுதுங்க. இவ எதுக்காக இவர் மேல விழுந்தா அப்படின்னு தெரியாம அங்க இருக்க செக்யூரிட்டி பிளாக் ஹேட்ஸ் எல்லாம் கடகடன்னு ஓடி வந்து அவளை தூக்கிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா பால் மேலேந்து கீழே விழுது. பறவையோட சத்தம் கேட்க நெல்சனை தேடுங்க நெல்சனை தேடுங்கன்னு பிரசிடென்ட் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கு மேல எங்க ப்ரொஃபசர வெளியில விட போறாரு, அவ்வளவுதான் அவருக்கு அதை முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் காட்டுறாங்க ஒரு பார்க்ல ஆட்டோட தோலை பொத்திக்கிட்டு ரெண்டு டிடெக்டிவும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம செயின்ட் இந்த பக்கம் திரும்ப அவரை தாண்டி பறவை பறந்து போது, அதை அவர் கவனிக்கவே இல்ல, அதுக்கு பக்கத்துல எங்கேயோ தான் கூடு கட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டிடெக்டிவ் கிட்ட வந்து கண்ணை திறந்து வச்சு இந்த பறவை வருதான்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, நான் முடிச்சுட்டே தான் சார் உட்காந்துருக்கேன்னு தூங்கின ஒரு டக்குன்னு எழுந்து பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, பசியா
எப்படி சார் உங்களுக்கு பசிக்கும், நம்ம ஒரு போர்ல இருக்கோம். ஒரு தடவை நான் புலி வேட்டைக்கு போயிருந்தேன், அப்போ மூணு நாள் சாப்பிடல அப்படின்னு நம்ம ப்ரொஃபசர் கிட்ட சொல்ல, மூணு நாளா அப்படின்னு பயங்கர ஆச்சரியமா கேக்குறாரு. எனக்கு பசிக்கும்ல அப்படின்னு ஒரு பையன் சொல்வா இல்லைங்களா, அதே மாதிரி இருந்துச்சு. அடுத்து நம்ம பறவை போய் அழகா ஒரு நெஸ்ட கட்டி அந்த இடத்துல நாயையும் வளர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்பதான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு லவ் லெட்டர் எழுதினார் இல்லைங்களா அந்த ரைட்டரும், அந்த மியூசியத்துல ஒருத்தர் இன்சார்ஜா இருப்பார் இல்லைங்களா, ரெண்டு பேரும் இந்த நெஸ்ட் கிட்ட நின்னு, டே எப்படிரா இந்த நெஸ்ட்
கால் மேல கால் போட்டுட்டு உன்னோட தங்கச்சிய காப்பாத்துறதுக்கு நான் உதவுறேன், ஆனா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்க, இது ஒரு ஆக்சிடென்ட்னால அப்படிங்கிறா. அதாவது கேமல் கேமல் முட்டிருச்சா அப்படின்னு கேட்க, இல்ல டென்னிஸ்னால அப்படின்னு சொன்னவ பிளாஷ்பேக் உள்ள போறா. அவங்க ரெண்டு பேரும் டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்கும் போது பயங்கர போர்ஸா விளையாடுவாங்க. அந்த சமயத்துல கடைசியா ஹீரோயின் பலத்த வேகமா தங்கச்சிய பார்த்து பாலை விசிறி அடிக்க, அது நேரா தங்கச்சியோட நெத்தியிலே பட்டுருது. அதே சமயத்துல அவளோட முடியில இருக்க ஹேர்பின் பயங்கர நீளமா இருக்குங்க, அது அவளுக்கு கீழே விழுக தங்கச்சியும் ஸ்லிப் ஆகி அப்படியே விழுகிறா. அந்த சமயத்துல அவளோட பொறந்தலையில குத்துன அந்த ஆணி மாதிரி இருக்கிற ஹேர்பின் முன்னாடி நெத்தியில நீட்டிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா அலறா. அதுல கோமால போனவ தாங்க, இன்னமும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா, மூச்சு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அந்த மம்மி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. நான் பிறந்ததுக்கு அப்புறம் சில நிமிடங்களுக்கு அப்புறம் அவ பிறந்தா, இவ என்னோட குயின், இவ என்னோட ஏஞ்சல், என்னோட ஃப்ரெண்டு, என்னோட ட்வின் சிஸ்டர் அப்படின்னு பயங்கரமா அழுகிறா. ப்ரொஃபசர் பயங்கர ஜீனியஸ், அவர் போட்ட மந்திரம் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கிற மம்மிஸோட உயிரெல்லாம் திரும்ப வந்திருக்கும். ஆனா டாக்டர் ராம்சே அவரோட மம்மி எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு இந்த மம்மி புலம்ப ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறா. மியூசியம் 2 கிலோமீட்டருக்கு பக்கத்துல தான் இருக்கு. இவ வீட்ல இருந்து 2 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்க அந்த மியூசியம்க்கு மம்மிக்கு கோட் சூட் எல்லாம் போட்டு கூட்டிட்டு போறா. அந்த சமயத்துல அந்த இடத்துல ஒரு குண்டு நின்றுட்டு இருக்கும் இல்லைங்களா, அது பொதக்கு பொதக்கு நடந்து வருது. ஆல்ரெடி அங்க நிக்கிற ஸ்டாச்சுவை பார்த்தாலே அதுக்கு அல்லு கிளம்பும் இல்லையா, அத பயத்தோட தான் பாத்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல இந்த மம்மி அவர்கிட்ட போயிட்டு, இந்த எக்ஸிபிஷன் எங்க இருக்கு கொஞ்சம் வழி சொல்றீங்களா அப்படின்னு கேட்டோன்னு ஹான்னு கேட்டவர் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்த ஹீரோயின், யாரும் உன்னை பார்க்க கூடாது, மறைஞ்சு வா அப்படின்னு வார்ன் பண்ணி கூட்டிட்டு போறா. கையோட தன்னோட தங்கச்சிய ஒரு வண்டியில வச்சு தள்ளிட்டும் வரா. இல்ல நான் 500 வருஷமா சவப்பட்டிக்குள்ளேயே கிடந்தேன், வெளியில வந்தேன்னா கொஞ்சம் ஜோக் பண்ணணும்னு போல தோணுச்சு, அதனாலதான் ஒரு மனுஷன் முன்னாடி போய் நின்ன, டக்குன்னு அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்ல, யாருக்காவது தெரிஞ்சுன்னா நம்ம எல்லாரையும் கொண்டுடுவாங்க, வா ஒழுங்கா மியூசியத்துக்குன்னு கூட்டிட்டு போறா. அங்க போனா கேட் லாக்ல இருக்கு, அந்த கேட்டோட லாக்க ஓபன் பண்ண முடியுமான்னு கேட்டோம்னா, அதுக்கு நீங்க பிளாக் ஸ்மித்தை தான் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, ஏய் மம்மி என்ன மம்மி நீ எந்த ஒரு வேலையும் தெரியாது தெரியாதுன்னு சொல்ற அப்படின்னு மம்மிய பாத்து எரிஞ்சு வில. அது ஜிபோபா போட்டு போட்டையும் திறந்துருது. உள்ள போனோட சில காவலாளிகள் இருக்காங்க, அவங்கள பாத்தோட என்ன பண்றது அப்படின்னு மம்மிய பாத்து கேக்குறா. அது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்கள பார்த்து விரல ஏதோ சுத்த எல்லாரும் பொத்து பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அடுத்து ராம்சேயோட மம்மிய பார்த்தோன்ன, இந்த மம்மிய எப்படி எழுப்புறது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நிறைய சடங்குகள்லாம் இருக்கு, அதை நான் பண்றேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு ஒவ்வொரு மம்மியா ஓபன் பண்றாங்க. அதுல இருக்க மம்மி எல்லாம் வெளியில வருதுங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் ஒவ்வொரு மம்மியா பார்த்து நீ டாக்டரா நீ டாக்டரான்னு கேட்டுட்டே போறா. மொத்த மம்மியும் வெளியில வந்து சோம்பல்லாம் முறிச்சிட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து இரண்டாம் ராம்சேயோட மம்மி பாக்ஸுக்கு வந்து சுத்தி நின்று ஏதோ ஒரு மந்திரத்தை போட அந்த பாக்ஸ் தானா திறக்குது. ராம்சேவே எந்திரிச்சிடுறாரு. நல்ல தூக்கம்பா, என்னை இப்ப எதுக்காக எழுப்புனீங்க அப்படின்னு கேட்டோன்ன, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மம்மி எக்ஸ்பிளைன் பண்ண, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக எழுப்புனீங்க, கொஞ்சம் லேட்டா எழுப்பிருக்க கூடாதா அப்படின்னு அவர் சலிச்சுக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின், என்னோட தங்கச்சி 5 வருஷமா அசைவில்லாம இருக்கா, நீங்க 5000 வருஷம் தூங்கிட்டு இன்னும் தூக்கம் பத்தலன்னு சொல்றீங்களே, எவ்வளவு நம்பிக்கையோட உங்களெல்லாம் தூக்கத்துல இருந்து எழுப்புன, எனக்கு உதவி செய்ய கூடாதான்னு பயங்கரமா ஃபீல் பண்ண, டக்குன்னு நம்ம மம்மி ஹீரோயின கட்டி பிடிச்சுக்குது. அதை பார்த்து ஃபீல் பண்ண ராம்சேயின், மம்மி நான் உதவி செய்யறேன் அப்படின்ட்டு நேரா ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட வந்து அவ தலையில குத்தி இருக்கிற அந்த குத்தூசிய டக்குன்னு உருவிடுதுங்க. என்ன பண்றீங்க, என் தங்கச்சிய காப்பாத்த சொன்னா இப்படி கொலை பண்றீங்களே அப்படின்னு கத்த, நம்ம மம்மி அவளை சைலண்ட் ஆயிரு, அவர் என்ன பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல அவளும் அமைதியாயிடுறா. எல்லா மம்மியும் ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு வருதுங்க. ஒரு ஸ்டோன் பெட் இருக்கு, அதுல ஒரு மம்மி இருக்கு, அதை எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே அந்தரத்துல பறக்க வச்சு அந்த ஸ்டோன் பெட்ல நம்ம ராம்சே படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு தங்க கோப்பையில அந்த குடுவையில இருக்கிற எல்லா மிக்சரையும் கலந்து ஏதோ ஒரு மேஜிக் போட்டு ஒரே ஒரு சொட்டு எடுத்து ஹீரோயினோட தங்கச்சியோட நெத்தியில வைக்கிறாங்க. அடுத்து ஒரு மம்மி கிட்ட இருக்கிற ராப்பெல்லாம் உருவி இவளுக்கு பேண்டேஜ் மாதிரி போட்டு விட்டுட்டு ராம்சே ஹீரோயினோட தங்கச்சிக்கு முத்தம் கொடுக்கறாரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின், இந்த முத்தம் ரொம்ப அவசியமானதான்னு நம்ம மம்மி கிட்ட கேக்க, இல்ல எங்க மரபுப்படி எழுப்புறதுக்கு முன்னாடி ஒரு முத்தம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்னோட வேலை முடிஞ்சிச்சு நாங்க எல்லாம் போறோம் அப்படின்ட்டு எல்லா மம்மியும் கிளம்பி போயிடுது. அந்த சமயத்துல ஹீரோயின் தன்னோட தங்கச்சிய பார்த்து அகேதா அகேதான்னு எழுப்ப அவ எழுந்திருக்கவே இல்லைங்க.
டக்குன்னு அதட்டி அகிதா அப்படிங்க இந்த பாலை ஏஞ்சு உட்காந்து, நான் உன்னோட தங்கச்சி தானே, இவ்வளவு போர்ஸாவா பாலை என் தலையில அடிக்கிறது, என் தலையெல்லாம் வலிக்குது தெரியுமா அப்படின்னு ஹீரோயின கட்டி பிடிச்சுக்கிறா. இனிமே உனக்கு வழியே இருக்காது, நம்ம சந்தோஷமா இருப்போம்னு அவளும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல நம்ம மம்மி ஹீரோயின் கிட்ட வந்து, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, நானும் உங்ககிட்ட கொஞ்சம் ரூடா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, இல்லம்மா இது உன்னோட ஜென்ரேஷன், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயம் சொல்லிட்டு போகுது. ஹீரோயின் பயம் சொன்னதை பார்த்து ஹீரோயினோட தங்கச்சி, யார்கிட்ட பயம் சொல்ற அப்படின்னு சொல்ல, ஒன்னும் இல்லம்மா நீ அசையாம கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தோன்னு எல்லா மம்மிஸும் கிளம்பி வெளியில போதுங்க. அந்த சமயத்துல மயங்கி விழுந்த மயக்க தெளிஞ்சு எந்திரிச்சு, யார் அது, ஏதோ ஒன்னத்தை பார்த்தனே அப்படின்ட்டு வேக வேகமா மியூசியத்தை நோக்கி நடக்க, நம்ம மம்மி அவரை கூப்பிட்டு, நைல் நதி எந்த பக்கமா இருக்கு அப்படின்னு கேட்க, கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ட்டு திரும்பவும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதை எல்லா மம்மியும் வந்து ஆச்சரியமா பாக்குது. அப்ப ராம்சேயோட மம்மி, இந்த காலத்து மனுஷனுக்கு மரியாதையே தெரியல, ஆர்கிடெக்ட் ரொம்ப அழகா இருக்கு, எப்படி அழகான பில்டிங் எல்லாம் கட்டிருக்காங்க பாத்தியா அப்படின்னு மியூசியத்தை எட்டக்கலேருந்து பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு நடுவுல நம்ம ஒரு பிரமிட கட்ட போறோம் அப்படின்னு பிளானும் போடுறாங்க. சரிங்க மெஜிஸ்ட்ரி, வாங்க நம்ம எல்லாரையும் கூடி ஆலோசிச்சு ஒரு பிரமிட கட்டலாம் அப்படின்னு நம்ம மம்மி அவரை கூட்டிட்டு போயிடுது. இந்த பக்கம் அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல, இந்த நகரத்துக்கு வந்த மான்ஸ்டர் அழிஞ்சிருச்சு, ஆனா மியூசியத்துல இருந்த மம்மி எல்லாம் காணா போயிடுச்சு அப்படின்னு நியூஸ் பேப்பர் பரபரப்பா வித்துட்டு இருக்கு. நம்ம பிரசிடென்ட்டுக்கு செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன், மம்மி எங்க காணா போச்சு, ஆர்கிடெக்ட கூப்பிடு ஃபர்ஸ்ட், நம்ம இன்டீரியர கூப்பிடு அப்படின்னு சொல்ல, அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம இன்ஸ்பெக்டர் பெரிய கறித்துண்டா எடுத்து சமைச்சிட்டு இருக்கார். அவருக்கு சாப்பிடுறது தூங்குறதுன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல, சமைச்சு அதை ஒரு பீஸ் வாயில எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு காலும் வந்துருது, அடுத்த வேலையும் வந்துருச்சா அப்படின்னு சலிச்சுக்கிறார். இந்த பக்கம் ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்றதுக்கு பெரிய பொக்கையோட நம்ம ஹீரோ வந்து நிக்க, கதவை திறந்ததோ தங்கச்சி அகத்தா, யார பாக்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னு, அடிலியே அப்படின்னு சொல்ல, அவ ஒரு வெக்கேஷனுக்காக வெளியில போயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல, நம்ம ஹீரோ டக்குன்னு, அக்கா விட தங்கச்சி ரொம்ப அழகா இருக்கால அப்படின்னு பொக்கேவை அவகிட்ட நீட்ட, ரெண்டு பேருக்கும் லவ் ஒர்க் அவுட் ஆயிடுது, கதவையும் சாத்திடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கப்பல்ல போய் ஏறா, அந்த சமயத்துல அவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு ரெண்டு பேர் கப்பல்ல ஏறிடுறாங்க. கப்பலோட பேர் டைட்டானிக். அந்த சமயத்துல முதல் சீன்ல இவ புதல் எடுக்க போகும்போது ஒரு ப்ரொஃபசர் வந்து தடுப்பான் இல்லையா, அவன் கூட மம்மி ராப்ல சுத்தப்படுவான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வந்து ஹாவ் அ நைஸ் ட்ரிப் அடேலி பிளாங்க் செக் அப்படின்னு சொல்ல, அதோட இந்த படமும் முடியுதுங்க. திஸ் இஸ் மீனு, தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.